பெண்களை நிர்வாணமாக்கி ஆபாச படங்களை தயாரித்த ராஜ்குந்த்ரா அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் லட்சங்களை குவித்துள்ளார். ஆபாச படங்களை தயாரித்து வெளியிட்டது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை இரவு நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ரா கைது செய்யப்பட்டார். கடந்த பிப்ரவரி மாதமே இது தொடர்பாக மும்பை குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் பொறுமை காத்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்ட ராஜ்குந்த்ரா செவ்வாய்க்கிழமை மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மும்பை போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மும்பை போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதன்படி ஆபாச படம் தயாரித்தது மற்றும் அதனை மொபைல் அப்ளிகேஷனில் வெளியிட்டதில் ராஜ்குந்த்ரா முக்கிய குற்றவாளியாக இருந்தது தெரிய வந்தது. மேலும் ராஜ்குந்த்ரா ஆபாச பட தயாரிப்பில் கடந்த 18 மாதங்களாக ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. அதோடு ஆபாச படங்களை மொபைல் செயலியில் வெளியிட்டதன் மூலம் ஆரம்பத்தில் 1 நாளைக்கு 2 முதல் 3 லட்சம் வரை வருமானம் கிடைத்துள்ளது. அதன் பின்னர் ஆபாச படம் மூலம் 1 நாளைக்கு 6 முதல் 8 லட்சம் ரூபாய் வரை ராஜ்குந்த்ரா சம்பாதித்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மேலும் ஆபாச படங்களை இது போன்ற செயலியில் இந்தியாவிலிருந்து அப்லோட் செய்ய முடியாது என்பதால் லண்டனில் இருக்கும் அவருடைய மைத்துனர் பிரதீப் பக்ஷி என்பவரின் கென்ரின் நிறுவனம் மூலமாக வீடியோக்களை அப்லோட் செய்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து வி டிரான்ஸ்பர் வாயிலாக லண்டனுக்கு இத்தகைய வீடியோக்களை அனுப்பியுள்ளனர். ஹாட்ஷாட் என்ற செயலியில் பணம் செலுத்தி இந்த வீடியோக்களை பார்க்கும் வகையில் வேலை பார்த்துள்ளனர். ஆபாச படங்களின் மூலம் ராஜ்குந்த்ரா எவ்வளவு சம்பாதித்தார் என்ற தகவல் இதுவரை வெளியாகாத நிலையில் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் அவர் வைத்திருந்த 7.5 கோடி ரூபாய் பணத்தை போலீசார் முடக்கி வைத்துள்ளனர். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.